விநாயகர் சிலை ஊர்வலத்தின் போது பாதுகாப்பு பணியில் இருந்த ஆயுதப்படை காவலரை டிராபிக் இன்ஸ்பெக்டர் தகாத வார்த்தைகளால் பேசி தாக்கிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பத்தூர் மாவட்ட ஆயுதப்படை பிரிவில் இரண்டாம் நிலை காவலராக பணிபுரிபவர் வீரப்பன். இவர் திருப்பத்தூர் மாவட்ட நகர காவல் நிலையத்தில் புகார் மனு ஒன்று அளித்திருந்தார். அந்த புகார் மனுவில் திருப்பத்தூர் நகர் பகுதியில் நடைபெற்ற விநாயகர் ஊர்வலத்தில் நான் ஜின்னா சாலையில் பாதுகாப்பு பணியில் பணியமர்த்தப்பட்டிருந்தேன். அப்போது ஆம்பூர் டிராபிக் இன்ஸ்பெக்டர் சுந்தரமூர்த்தி என்பவர் என்னையும் மற்றொரு காவலரான கலைவாணன் என்பவரையும் அழைத்தார். அப்போது அவர் அருகே செல்லும் போது ஒரு முதியவர் திடீரென இருசக்கர வாகனத்தில் வந்தார். அவரை தடுத்து நிறுத்தி அவரை வந்த வழியாகவே திரும்பி செல்ல அறிவுறுத்தினோம். அவரும் அதன்படியே வண்டியை திருப்பி சென்றார். இதனை பார்த்த டிராபிக் இன்ஸ்பெக்டர் சுந்தரமூர்த்தி கோபப்பட்டு எனது வலது பக்க முதுகில் ஓங்கி பலார் என அறைந்தார். அதற்கு ஏன் என்னை அடித்தீர்கள், நான் என்ன தவறு செய்தேன் என்று கேட்டபோது அவர் என்னை தகாத வார்த்தைகளால் திட்டிவிட்டு ஸ்பெஷல் ரிப்போர்ட் கொடுத்து விடுவேன் என மிரட்டும் வகையில் பேசினார். இந்த சம்பவம் அனைத்து பொதுமக்கள் மத்தியில் நடந்ததால் நான் மிகவும் மன உளைச்சலுக்கு ஆளானேன். எனவே டிராபிக் இன்ஸ்பெக்டர் சுந்தரமூர்த்தி மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என திருப்பத்தூர் நகர காவல் நிலையத்தில் ஆயுதப்படை காவலர் புகார் மனு அளித்திருந்தார்.